அடுத்தது ஆனந்த் வில்வபதி அவர்கள் ஓமான் நாட்டிலிருந்து வருகிறார்கள். இது வந்து இவங்க வந்து எடுத்திருக்க மாறுவேட கதாபாத்திரம் வந்து சற்று வித்தியாசமானது. ஆனால் இது வந்து ஆங்கிலத்துல வந்து நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ் மொழியில வந்து பேசும் மரம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. நான் கிளியா இருக்கிறதுனால இந்த மரத்துல போய் நான் உட்கார்ந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் இவ்வளவு நேரம் அரசியாட்ட கண்ணகி அவர்களுக்கும் பேசிட்டு தமிழ் ஆசிரியரும் பாடம் எல்லாம் எடுத்து எனக்கு ரொம்ப சலிப்பா இருக்கு. அதனால இந்த கீழே போய் நான் வந்து அந்த மரத்து மேல போய் நான் இப்ப உட்காந்து கொஞ்ச நேரம் என்ன அந்த மரத்துக்கிட்ட நான் பேசலாம்னு நான் போய் கேட்க போறேன். வாங்க நீங்க எல்லாரும் கேட்கலாம். வாங்க ஆனந்த் வில்வபதி அவர்கள். மஸ்கட் மூல சிநேகர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வாழும் வள்ளுவரே, மக்கள் பண்பில்லாதவரை என்ன சொன்னீர்? மரம் என்று நாங்கள் அவ்வளவு மட்டமா? வணக்கம் ஔவையே, நீ தோலை வாசியான் யார் என்று மரங்கள் என்று நாங்கள் அக்கடி இழுவா? பக்கத்தில் யாரது பாரதி நானே, பாஞ்சாலி மீட்காத பாமரரை என்னவென்று நெட்டை மரங்கள் என்று அவ்வளவு கேவலமா? படைப்பில் நாங்கள் ஒரு சித்திரம் பூமி ஆச்சரிய படைப்பில் நாங்கள் ஒரு சித்திரம் பூமி ஆச்சரிய வெட்டி நட்டால் எங்கள் கை மரமாகுமே, வெட்டி நட்டால் உங்கள் கரம் உடம்பாகுமா? எங்களுக்கும் வாழ்க்கை விழும் மறுபடி முளைக்கும். எங்களை அறுத்தால் ஆண்டு வளைய வயது சொல்லும். உங்களை அறுத்தால் செலவைத்தான் உயிரில் சொல்லும். நாங்கள் இல்லையில் காற்றை எங்கே போய் சலவை செய்வீர்கள்? நாங்கள் இல்லையில் மழைக்காக எங்கே போய் மனு செய்வீர்கள்? நாங்கள் இல்லையில் மண்ணின் மடிப்புள்ளே ஏதப்பா ஏறி பறவைக்கும் பிளவுக்கும் நாங்கள் தர உத்தரவாதம் நீங்கள் தர முடியுமா? உங்கள் முதல் நண்பன் நாங்கள், எங்களின் முதல் எதிரி நீங்கள். ஆயுதங்களை நீங்கள் அதிகம் பிரயோகித்தது எங்களின் மீதுதான். உங்களை வாழ வைக்க எங்களை வாழ விடுங்கள். உண்ண கனி ஒதுங்கள், உடலுக்கு விழுந்து உணவுக்கு அடைய குடில் அடைத்த கதவு அழகு வேறு ஈராட தூளி தடவ சேலம் தாளிக்கையம்மை எழுது காகிதம் எரிக்க வேறு மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் 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 மனிதன் மரம்தான். பிறந்தீர்கள் தொட்டில் எங்களின் உபயம், நடந்தீர்கள் நடைவண்டி எங்களின் உபயம், எழுதினீர்கள் கைகோல் பலகை எங்களின் உபயம், மணந்தீர்கள் மாலை சந்தனம் எங்களின் உபயம், கலந்தீர்கள் கட்டில் என்பது எங்களின் உபயம், நடந்தீர்கள் பாதுகை ரப்பர் எங்களின் உபயம், கலந்தீர்கள் கட்டில் என்பது எங்களின் உபயம், துயின்றீர்கள் தலையணை பஞ்சு எங்களின் உபயம், நடந்தீர்கள் பாதுகை ரப்பர் எங்களின் உபயம், இறந்தீர்கள் சவப்பெட்டி பாடை எங்களின் உபயம், தெரிந்தீர்கள் சுடலை விறகு எங்களின் உபயம். மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான். மனிதா மனிதனாக வேண்டுமா? எங்களின் வா, நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஞானம் தருவோம். உங்களை வாழ வைக்க எங்களை வாழ வருங்கள். நாங்கள் எங்கள் மேல் கல்லெறிந்தவனுக்கும் கனி கொடுக்க தவறியதில்லை. எந்த பறவைகளுக்கும் பாரபட்சம் பார்த்ததில்லை. எப்பொழுதும் நிறப்பேதமை பார்த்து நிழல் கொடுத்ததில்லை. சுவாச காற்றை சுத்தப்படுத்தியதில் சம பங்கு உண்டு எனக்கு. இருப்பினும் விசுவாசத்தை எதிர்பார்க்க முடியுமா? வெட்ட துணிந்தார்களிடம் வெட்டுங்கள் என்னை, ஆனால் என்மேல் கூடு கட்டி குடியிருக்கும் குருவிகளுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? பிறர்புடியை அழித்தே பிழைப்பான் மனிதன் என்று மரத்திற்கு மட்டும் மறந்துவிடுமா என்ன? பிறர்புடியை அழித்தே பிழைப்பான் மனிதன் என்று மரத்திற்கு மட்டும் மறந்து விடுமா என்ன? உங்களை வாழ வைக்க எங்களை வாழ விடுங்கள். என்னை அழித்து உருவான காகிதத்தில் என்னையே வரைந்து விட்டீர்கள். மின்சார மயானங்களில் எரிய போகுமா? உடல்களுக்கு மரக்கட்டைகளில் எரிய மகத்துவம் உயிவா போகிறது? என்னை அழித்து உருவான காகிதத்தில் என்னையே வரைந்து விட்டீர்கள். இல்லை இல்லை, சிலுவையில் என்னையே அறிந்து விட்டீர்கள். மிருகங்கள் வீட்டில் நாங்கள் பயப்படுவதில்லை. மனிதர்கள் காட்டில் தான் நாங்கள் பயந்து பயந்து வாழ்கின்றோம். உங்களை வாழ விக்க எங்களை வாழ விடுங்கள். கூத்து குழுங்கி மனம் வைக்குவேன்.
காயாகி கனியாகி சற்று நெறிஞ்ச உணவளிப்பேன். சுவாச காற்றை சுத்தமாக்கி மாசு கட்டுப்படுத்தி மழை வர அழைத்து பசுமையாக காற்றை அளித்து வெப்பத்தை கட்டுப்படுத்தி இன்னும் வரப்போகும் உங்களின் வருங்கால சந்ததியும் ஆரோக்கியமாக வாழ வைப்பேன். உங்களை வாழ வைக்க எங்களை வாழ விடுங்கள். இப்படிக்கு உங்கள் நண்பன் மரம். நன்றி. ஃபர்ஸ்ட் நான் கை கட்டிடுறேன், அதுக்கப்புறம் நான் பேசுறேன், சரிங்களா? ரொம்ப அருமையா இருந்தது மரம். அதாவது எங்களை போல் கிளி, இப்ப நான் கிளி தானே, அதனால கிளிக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து அது தேவைங்கிறத வந்து பேசும் மரம், அதாவது நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா பேசும் மரம், இவங்க சொன்னதை வச்சு பேசாத மனிதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மலை நிழல் மட்டுமல்ல, பறவைகளுக்கு வசிப்பிடமும் கால்நடைகளுக்கு தழையும் மனிதர்களுக்கு சகலமும் தருகின்றன. அப்படி இருக்கும் போது மேலும் மண் அரிப்பு, நாங்க ஆராய்ச்சியாளர் என்பதனால சொல்றேன், அவர் சொன்னது போல ஆக்சிஜன் அந்த இது வந்து இப்ப அடுத்தது எப்படி தண்ணி பாட்டில்லாம் இப்ப நம்ம கடையில வந்து விலை கொடுத்து வாங்கிறோமோ, வருங்காலத்தில் ஆக்சிஜன் நம்மளுக்கு தேவைனாலும் அந்த மாதிரி ஒரு ஒரு அடைப்பையில் கொடுத்து அதை நம்ம வாங்கும் ஒரு தருணம் நம்மளுக்கு வரப்போகிறது என்பது ஒரு இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் அது நடக்குங்கிறது வந்து இப்பவே வந்து ஆராய்ச்சி ஆய்வாளர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சங்கடமான விஷயம். நம்மளுடைய தலைமுறைகளுக்கு நாம வந்து இதுதான் வந்து எடுத்துட்டு சொல்லணும். பேசும் மரம், பேசும் மரம், இதற்கு மேல சுற்றுச்சூழல் பாதுகாப்பும், மேலும் இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம இப்ப எல்லாம் வந்து மின்சாரத்துல கொண்டு போய் வைக்கிறப்போ மரக்கட்டையோட அருமை எப்படி உங்களுக்கு தெரிய போகுதுன்னு சொல்லாம சொல்லி அடிச்சுட்டாரு. ரொம்ப அழகா இருந்தது. அதாவது இந்த சமூகத்துக்கு ஒரு அவர் சொன்ன ஒரு வார்த்தை போதும், அது அதுல இருந்தே நம்ம பல பல விடயங்கள் எடுத்து அதை வந்து செயல்படுத்தலாம். ரொம்ப அழகாக பேசுனீங்க கண்ணா. மேலும் அந்த மரமெல்லாம் வடிவமைத்ததுக்கெல்லாம் வந்து உங்க பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அதே மாதிரி செஞ்சு அதற்கான தயார் நிலை செய்து அதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படிங்கறதும் தெரியும். இதை தாண்டி நீங்க இவ்வளவு நேரம் வந்து அந்த அசலில் பிளராமல் நீங்க வந்து அப்படியே பேசினது ரொம்ப கோர்வையா அழகாக இருந்தது. நன்றி 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 மரம். நான் வந்து பறந்து சென்று இப்ப அடுத்த 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 கூட்டுக்கு நான் செல்றேன், சரிங்களா? நன்றி. Thank you.